பதினாலாம் நாள் திண்டுக்கல் மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று இக்கூட்டத்திலே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் திண்டுக்கல் தொகுதியினுடைய வேட்பாளர் நண்பர் திரு எஸ் காந்திராஜன் அவர்களை ஏகமனதாக ஆதரிப்பதென தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். இதற்கு அடிப்படை காரணம் அரசியல் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் மத்திய காங்கிரஸ் பிஜேபி மாநிலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய தேர்தல் அறிக்கையிலெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்ததில் விவசாயிகளுக்காக நதிநீர் தேசிய மயமாக்கி கிருஷ்ணா நதியை காவேரியுடன் இணைத்து வைகை குண்டாற்றோரோடு இணைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் மாணவர்களுடைய கல்விக் கடனை முழுவதுமாக ரத்து செய்வோம் என்றும் ரத்து செய்ய வலியுறுத்துவோம் என்றும் சிறு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்துவோம் என்றும் கூறியிருப்பது விவசாயிகள் வாழ்விலே வருங்காலத்திலேயாவது ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் என்ற நம்பிக்கையிலும் ஏற்கனவே கலைஞரவர்கள் 7000 கோடி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்தவர் என்பதையும் அவர் நிச்சயம் வந்தால் நிறைவேற்றுவார் என்பதையும் இன்றைய மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அரசு வறட்சிக்கு கூட இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் எங்களை அடகு வைத்து விட்டது என்பதையும் உணர்ந்து வறட்சி நிவாரணம் முழுமையாக கிடைக்கவில்லை, தென்னை மா போன்ற பயிர்கள் பட்டுப்போயும் அதை கண்டுகொள்ளவே இல்லை இந்த அரசு என்பதால் எங்களுக்கு அவர்கள் மீது ஒரு மனக்குறை. வருங்காலத்திலாவது இவர்கள் இந்த தேர்தலுக்கு பின்னாவது உணர்ந்து விவசாயிகளுக்கு நன்மை செய்வார்கள் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.